ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பொண்ணு இருக்குது பாருங்க. இது குட்டி பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு. தங்கச்சி பொண்ணுக்கு திருச்செந்தூர் கோயிலில் மொட்டை போடுறாங்க. தாய்மாமி மடியில் வச்சு தான் மொட்டை போடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு ரொம்ப வேகமாக அழுதுகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து இது ரெண்டாவது தாய்மாமா வந்து மோதிரம் போட்டுட்டு இருக்காங்க. இது அப்புறம் என் தங்கச்சியோட மூத்த அக்கா இவ வந்து மோதிரம் போடுறா இவளும். அப்புறம் வந்து இந்த மொட்டைலாம் போட்ட பிறகு அடியார்களுக்கு வச்சு படி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் கோயில் வந்து மொட்டை போட்டாலுமே இந்த மாதிரி ஒரு பழக்கங்கள் உண்டு, பட்டாரங்களுக்கு படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து பிள்ளைங்களை நல்லா வாழ்த்தி அனுப்பி விடுவாங்க. நம்ம தச்சனை கொடுக்கணும். இது வந்து தங்கச்சி மாப்பிள்ளை. இவங்க வந்து திசைவனால் கடை வச்சுருக்காங்க, மளிகை கடை வச்சுருக்காங்க. அப்புறம் இது வள்ளி கோக போகிற பாதையில் தான் இவங்க வந்து படி கொடுத்தாங்க. இது கடற்கரை ஏறிட்ட நாங்கள் நின்றோம். நின்றுட்டு இந்த படியெல்லாம் கொடுத்த அப்புறம் வந்து அவங்க ஹோட்டலில் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். ஏன்னா கோயிலில் வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததுனால கோயிலுக்கெல்லாம் போகும்போது எங்களால் வீடியோ எடுக்க முடியல. இது எல்லாமே எங்கள் அக்கா ஃபேமிலி, எங்கள் அம்மா கூட பிறந்த 5 பொண்ணுங்க, அதோட பிள்ளைங்க எல்லாருமே. இது ஒரு அக்கா பொண்ணு, அதுவும் கல்யாணம் குழந்தைக்கு, இதுக்கும் அக்கா பொண்ணு. அப்புறம் எல்லாருமே நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு மண்டபத்துக்கு வந்துட்டோம். அவங்க மண்டபத்தில் தான் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் அதில் வந்து சாப்பிட்டுட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே உட்காந்துருந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இதெல்லாம் வந்து எங்கள் அக்கா பிள்ளைங்க எல்லாருமே, அவங்க வந்து சாம்பார் சாதம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒரு 1/2 லிட்டர் பயணி எடுத்து வந்திருந்தாங்க. அந்த பயணியும் எல்லாருமே நாங்கள் ஷேர் பண்ணி குடிச்சிக்கிட்டோம். ஏன்னா எங்கள் ஃபேமிலியும் நல்லா குட்டி ஃபேமிலி மாதிரி, ஒரு சின்ன சின்ன பசங்களாம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் பெரிய ஃபேமிலி மாதிரியே இருக்குது. இது எங்கள் சித்தி, லாஸ்ட் சித்தி, அப்புறம் வந்து இது எங்கள் அத்தா, எல்லாருமே சேர்ந்து நான் அந்த பயணி வந்து நாங்கள் ஷேர் பண்ணி குடிச்சிக்கிட்டோம். ஏன்னா பயணியெல்லாம் இப்போ வந்து ரொம்ப கிடைக்கவே செய்யாது. கிடச்சதுனால நாங்கள் இப்போ ஷேர் பண்ணி குடிச்சிக்கிட்டோம். அவ்வளோதான், நாங்கள் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து திருச்செந்தூர் கோயிலேருந்து இப்போது மொட்டை போட்டுற இடத்துலேருந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். எங்கள் சின்ன குட்டி ஃபேமிலியாக இருந்தாலும் ஜாலியான ஃபேமிலி, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ஒரு கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.